ஹலோ ஆல், வெல்கம் டு பயோஸ் கம்ப்யூட்டர் ஸ்டோர். இன்றைக்கி நம்ம ஒரு 3D டிசைனிங் பிசியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து 3D டிசைனிங்க்கு என்னென்ன ஸ்பெக் வந்து யூஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம சேனலில். ஸோ அந்த கஸ்டமர்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த பிசி பில்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கஸ்டமரோட பேசிக் யூஸே பார்த்திங்கன்னா 3D டிசைனிங் தான். ஸோ அவர் வந்து 3D டிசைனிங்கில் ஒரு AMD ரிலேட்டடான பிசி கேட்டிருந்தாரு. ஸோ நம்ம இப்போ அதுக்கு சூட்டபுளான கான்ஃபிகரேஷன் சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா AMD ரைசன் 9ல் இன்றைக்கி கரண்ட்டாக வந்திருக்கக்கூடிய 7000 சீரீஸில் 7900Xங்கிற ப்ராசர் தான் இந்த பிசிபிளுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டு MSI-ல் ப்ரோ B650P Wi-Fi-ங்கிற மதர் போர்டு தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்குமே தெரியும் AMD-ல் ரைசன் 7000 சீரிஸ் வந்து DDR5 சிப்செட் மதர் போர்டு தான் சப்போர்ட்ஸ் ஆகும். ஸோ அதனால் நம்மளும் வந்து இதுக்கு கொடுக்கக்கூடிய ரேமும் DDR5-ல் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த போர்டை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து வைஃபை ப்ளூடூத் இன்பில்ட்டாக வருது, நம்மளுக்கு 4 ரேம் ஸ்லாட் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ அடிஷ்னலாக M.2 ஸ்டோரேஜஸும் இருக்குது. ஸோ இது வந்து 1 of த டாப் சீரீஸ் மதர் போர்டுக்கு ஈக்குவலாகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. ஏன்னா ஹீட் சிங்ஸ் கெப்பாசிட்டர்ஸ் வந்து இதுலேயும் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேமு 16GB கார் ஷேரில் 2 ஸ்டிக்காக கொடுத்துருக்கோம். 5600 mAh-ல் DDR5 ரேமுங்க. ஸோ இந்த சீரீஸ் எல்லாமே DDR5 நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி, ஏன்னா AMD ரைசன் 7000 சீரீஸ் ஸ்பெசிஃபிக்லி டிசைன்டு ஃபார் DDR5. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோரேஜுங்க. ஸோ Gen 4-ல் A-Data XPG S70 பிளேட் சீரீஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பல வாட்டி சொல்லியிருக்கோம் S70-ங்கிற சீரீஸ் வந்து 1 of த டாப் பர்ஃபார்மிங் SSD வித் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ அண்டர் பட்ஜெட் இன்றைக்கி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸ் உங்களுக்கு 6000 மாதிரி தாங்க வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேபினெட்டுங்க. கேபினெட் பார்த்தீங்கன்னா நம்ம கூலர் மாஸ்டரில் TD500 மெஷ் V2 சீரீஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து V2-ங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன மாடலுங்க. ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக இருந்தது V1-னு சொல்லுவாங்க. இதுக்கும் V2-க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ V2 சீரீஸ் வந்து உங்களுக்கு டைப் சியோட வரும், சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, மற்றபடி பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ TD500 மெஷ் கூலர் மாஸ்டரில் 1 of த டாப் பர்ஃபார்மிங் கேபினெட். உங்களுக்கு வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி 360 லிக்விட் கூலர்ஸ் போகிறவங்க எல்லாருமே வந்து ஸ்டார்டிங் சீரீஸ்லேருந்து TD500 மெஷ் கண்டிப்பாக சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த பிசிபிளுக்கும் நம்ம கூலர் மாஸ்டரில் 360 லிக்விட் கூலர் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு ARGB லிக்விட் கூலரு, உங்களுக்கு கண்ட்ரோலர்ஸும் வந்து இன்பில்ட்டாக வந்துருங்க. பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா டீப் கூலில் DQ 850W சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டீப் கூலில் DQ-ங்கிற சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாப் சீரீஸ். இதில் நிறையா பேர்த்துக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டீப் கூல் சீரீஸில் PM சீரீஸ்னா என்ன, DQ சீரீஸ்னா என்ன, ஸோ ஏன் அந்த சீரீஸ் விலை கம்மியாக இருக்குது இந்த சீரீஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஸோ DQ-ங்கிறது 1 of த டாப் சீரீஸ் டீப் கூலில். ஸோ 80+ கோல்டு தான் வரும் இதோட சர்டிஃபிகேஷன்ஸ். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லி மாடலர் SMBS-ஆக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம். PM சீரீஸ் வந்து ஃபுல்லி மாடலராக இருக்காது. ஸோ PM சீரீஸ் வந்து பேசிக் சீரீஸாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் PM-க்கும் DQ-க்கும் இந்த பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும், ப்ளஸ் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸஸும் இருக்குங்க. ஸோ 10 இயர்ஸ் வாரண்ட்டியோட இந்த பவர் சப்ளையும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிராஃபிக் கார்டுங்க. கிராஃபிக் கார்டு பார்த்தீங்கன்னா GB-ல் RTX 3070Ti கேமிங் OC கிராஃபிக் கார்டு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிராஃபிக் கார்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக 4 இயர்ஸ் வாரண்ட்டி தர்றாங்க GB-ல். ஸோ இதுக்கும் அதே டேர்ம்ஸ் தான். நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 4 இயர்ஸ் வாரண்ட்டி வேணும்னா டிஃபால்ட்டாக 3 இயர்ஸ் வாரண்ட்டி கிளைம் ஆகும். 4 இயர்ஸ் வாரண்ட்டி இந்த கார்டுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இன்வாய்ஸ் காப்பி நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ண பயோஸில் பர்ச்சேஸ் பண்ண இன்வாய்ஸ் காப்பியை நீங்கள் வந்து GB-ஓட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி 4 இயர்ஸாக வந்து அதை எனேபிள் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ இதோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பிசி பில்ட் ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் யூனிக்காக நாங்கள் பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட ரெக்குயர்மெண்ட் எதாக இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பிசி பில்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, லேப்டாப்ஸும் நம்ம பண்ணுறோம். எங்களோட காண்டாக்ட் நம்பரும் ஸ்டோர் லொக்கேஷனும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ரெக்குயர்மெண்ட் எதாக இருந்தாலும் கேட்டுக்கலாம். ஸோ இது போக நாங்கள் PCs-க்கும் லேப்டாப்ஸ்க்கும் EMI ஆப்ஷன்ஸும் பண்ணித்தரோம். இப்போ பார்த்திங்கன்னா ஷாப்ஸ் இஎம்ஐ நியூவாக ஆட் பண்ணியிருக்கோம். அது 0 cost EMI-ஆகவே நம்மளுக்கு கிடைக்குதுங்க. ஸோ நீங்கள் அசூஸ் MSI லேப்டாப்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஷாப்ஸியில் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ பிசிபிள்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பஜாஜ் இஎம்ஐ இருக்குது, HDFC இஎம்ஐ இருக்குது. ஸோ இந்த மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன்ஸே ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் நம்மகிட்ட ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இஎம்ஐ ரிலேட்டடாக டீட்டெயில்ஸ் எது வேணாலும் நீங்கள் எங்கள் ஸ்டோரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி மீண்டும் ஒரு பிசிபிள் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென், பை.